ஹாய், வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ், எத்தனை வகையான கற்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூமியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா வகையான கற்கள் இருக்கலாம். ஆனால் அதை வந்துட்டு மூணு பிரிவுகளாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. அந்த மூணு பிரிவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இக்னோஸ் ராக்ஸ், அப்புறம் செடிமெண்ட்ரி ராக், அதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. இக்னோர் ராக்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்திங்கன்னா அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ராக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வால்கனோ இருக்குல்லவா, எரிமலை, இந்த எரிமலை வெடிப்பதனால் அதிலிருந்து உருவாகிறது தான் இந்த இக்னோர் ராக்ஸ். எரிமலை வெடித்த உடனே அதிலேருந்து மேக்மா அப்படிங்கிற ஒரு லாவா குழம்பு வெளியேறும் பார்த்திங்களா. இது வெளியேறும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த ஹீட்டோட எக்ஸ்போஸ் ஆகி வெளியில் வரும் மேக்மா, அதாவது அந்த லாவா வெளியில் வந்துட்டு வெளியில் வரும், பூமிக்கு வந்து அடையும், மலைக்குள்ளேருந்து வெளியில் வரும் அல்லவா, அந்த நிலத்துக்குள்ளேருந்து. இப்படி வெளியாகும் போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த லாவா குழம்பு ஆறி அதாவது கூலாகி அதுக்கு அடுத்தது வந்துட்டு இது இக்னோஸ் ராக்காக வந்துட்டு மாறிடும். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா செடிமெண்ட்ரி ராக். இந்த செடிமெண்ட்ரி ராக் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, இது சொல்லப்போனால் அந்த நேச்சுரல் ப்ராசஸில் தான் வந்துட்டு இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்துட்டு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். ஓ, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மழை பெய்கிறது, காற்றடிக்கிறது, அப்புறம் ரிவர் ஓடுறது, இதுலெலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மழை பெய்யும் போது என்னாகும் அப்படின்னா, அந்த பெரிய பெரிய மலைகள், கற்கள், இதிலிருந்து மினரல்ஸு, அதே போல் அந்த ராக் மேலே இருக்கிற சாண்டு எல்லாம் வந்துட்டு ஆற்றை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நகர்ந்து அது வந்து என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ராக்காக வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதே போல் காற்றடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா, மரம், செடி, கொடி, இலைகள் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி அதுவும் வந்துட்டு மண்ணோட மண்ணாக கலக்கும். ஸோ இப்படியெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆன சாயிலெல்லாம் இருக்குல்லவா, இந்த சாயிலெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, ரிவர் கேரி ஓவர் பண்ணி நெகுத்தி ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவோம். ஸோ இந்த மாதிரி கொண்டு போன சாண்டு, டெட் பிளான்ட்ஸு, இந்த இதெல்லாம் இருக்குல்லவா, சாயில்ஸ், இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, செடிமெண்ட்ரி ராக் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வரும். அதுக்கு அடுத்து டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மெட்டாமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்பிக் ராக் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா லாங் டைம் டேக், அதாவது இது வந்துட்டு இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்துட்டு உருவாகிறதுக்கு ரொம்ப பல ஆயிரம் வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மெட்டாமார்பிக் ராக் வந்துட்டு சாண்டு, ஸ்டோனு, கோல், அதாவது எரி எல்லாம், அதாவது இந்த மரமெல்லாம் மக்கினதுக்கப்புறம் கோலாக மாறிடும்ல, நிலக்கரியாக, நிலக்கரி, அதே போல் லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கற்கள், இது எல்லாம் சேர்ந்து இந்த வால்கனோ மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த பூமிக்கு அடியில் வந்துட்டு இருக்குது. லாவான்னு சொல்லுவாங்க, மேக்மா. அந்த மேக்மாவோட ஹீட் அண்ட் ப்ரெஷர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சாயில், அதாவது இந்த சாண்டு, ஸ்டோனு, கோல்டு, லைம் ஸ்டோன்லாம் இருக்குல்லவா, இந்த லைம் ஸ்டோன் மேலே போயிட்டு ப்ரெஷர் கொடுக்கும். இப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது என்னாகும், இந்த ஹீட்னால் இந்த செடிமெண்ட்ரியாக இருக்கிற ராக்லாம் வந்துட்டு, இந்த லைம் ஸ்டோன்லாம் வந்துட்டு என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மார்பிள் ஸ்டோனாக வந்துட்டு மாறும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இக்னோர் ராக்ஸும் செடிமெண்ட்ரி ராக்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான் மெட்டாமார்பிக் ராக் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு என்ன வகை அப்படின்னா, மார்பிள் கற்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அல்லவா. ஸோ இந்த மாதிரியான கற்கள்லாம் உருவாகிறது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மெட்டாமார்பிக் ராக்னால தான் வந்துட்டு உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கேட்ட உடனே தெரியும், மொத்தம் மூன்று வகையான கற்கள் இருக்குது: இக்னோர் ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ், மெட்டாமார்பிக் ராக்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பூமியில் மேஜராக இருக்கிற இது. இதுதான் வந்துட்டு நமக்கு மண்ணை நாம் தோண்டும் போது லேயர் லேயராக இருக்குல்லவா, இந்த லேயர்ஸ்லாம் இந்த மாதிரி ராக்ஸ் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ
இப்போ வந்துட்டு உங்களுக்கு ராக்ஸ் எத்தனை வகைப்படுங்கிறது தெரிஞ்சிருக்கும், அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.